எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜேஆர். இந்தியாவிலேயே பணக்கார ஃபேமிலி எதுனா அம்பானி ஃபேமிலின்னு சட்டுன்னு எல்லாருமே சொல்லிடலாம். அதே போல அமெரிக்காவில் பணக்கார ஃபேமிலினா அது வால்மார்ட்டை உருவாக்கிய ஷாம் வால்டனோட ஃபேமிலி தான். அம்பானி ஃபேமிலியை போல 10 மடங்கு பணக்கார ஃபேமிலி ஷாம் வால்டனோட ஃபேமிலி. ஷாம் வால்டன் மட்டும் தன்னோட சொத்துக்களை தன்னோட மனைவிக்கும் தன்னோட 4 குழந்தைகளுக்கும் பகிர்ந்தளிக்காமல் இருந்தா இன்னைக்கு வர ஷாம் வால்டன் தான் நம்பர் 1 பணக்காரர். அவர் தன்னோட சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்துக்கு பகிர்ந்தளிச்சாலும் அதை விட மேலான விலை மதிப்பற்ற கருத்துக்களை தன்னோட பயோகிராஃபியில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஷாம் வால்டன் சக்ஸஸ் ஸ்டோரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம சேனலில் 3 வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை விட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வெற்றி அடைய ஷாம் வால்டன் அவர்களே ஒரு 10 ரூல் சொல்லியிருக்காருங்க. அந்த 10 ரூல் என்னன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரூல் என்னன்னா பிலீவ். நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நம்ம செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு முழுசாக நம்பிக்கை இருக்கணும். நம்ம செய்கிற இந்த வேலை மூலமாக நம்ம மிகப்பெரிய வெற்றிகளை அடைய போகிறோம், நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்ம அடைய போகிறோம்னு உங்களுக்கு முழுசாக நம்பிக்கை இருக்கணும். ஏதோ நானும் வேலை பார்க்குறேன், ஏதோ நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கடனுக்கு வேலை பார்த்தா எப்படிங்க முன்னேற முடியும்? இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யலைன்னா தகுதியை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு கூடிய சீக்கிரம் மாற ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, அதை முழுசாக நம்புங்க, உங்களை முழுசாக நம்புங்க. இதுதான் ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னென்னா ஷேர் யுவர் ப்ராஃபிட். லாபத்தை உங்கள் ஊழியர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்கள் ஊழியர்களை உங்களோட பார்ட்னர்ஸ் மாதிரி நடத்துங்க. அப்போ தான் பிஸ்னஸை அவங்க பிஸ்னஸ் மாதிரி பார்த்துப்பாங்க. வால்மார்ட் தொடங்கப்பட்ட காலத்திலருந்தே அந்த கடையோட மேனேஜர்ஸ்க்கும் லாபத்தில் பங்கு இருந்தது. அவங்க எல்லாருமே இரும்பு தூண் மாதிரி கடையை பார்த்துக்கிட்டதால தான் ஷாம் வால்டன் அடுத்து என்னன்னு யோசிக்க முடிஞ்சுது. அவங்க எல்லாரும் அவ்வளோ சிறப்பாக கடையை பார்த்துக்க காரணம் லாபத்தில் பங்கு. 3வது ரூல் என்னென்னா மோட்டிவேட் யுவர் பார்ட்னர்ஸ். வெறும் சம்பளமோ லாபத்தில் பங்கு மட்டும் அவங்கள உற்சாகமாக செயல்பட வைக்காது. அவங்க தொடர்ந்து செயல்பட அவங்களுக்குள்ள ஆரோக்கியமான போட்டிகளை உருவாக்குங்க. அவங்கள தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. 4வது ரூல் என்னென்னா கம்யூனிகேட். அதாவது உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்டையும் ஊழியர்கள்கிட்டையும் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் பற்றி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. பிஸ்னஸ் பற்றி முழுசாக தெரியும் போது தான் எம்ப்ளாயீஸ் இன்னும் சிறப்பாக செயல்பட உதவும்னு சொல்கிறாரு. 5வது ரூல் என்னென்னா அப்ரிஷியேட். அதாவது உங்கள் எம்ப்ளாயீஸ் நல்லா வேலை செய்யும் போது அவங்கள மனம் திறந்து பாராட்ட தயங்காதீங்க. நல்லா பண்ணியிருக்கியப்பான்னு நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன அப்ரிசியேஷன் உங்கள் பிஸ்னஸில் பின்னாடி மிகப்பெரிய நல்ல விளைவுகளை ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. 6வது ரூல் என்னென்னா லிசன். அதாவது உங்கள் ஊழியர்கள் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. ஒரு எம்ப்ளாயி சொல்லி நம்ம கேட்கணுமான்னு நினைக்காதீங்க. வாடிக்கையாளர்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறது அவங்க தான், அவங்களுக்கு தான் இன்னும் நல்லா தெரியும். உதாரணத்துக்கு ஷாம் வால்டன் எப்பவுமே குடவுன்லேருந்து கடைகளுக்கு சரக்கு டெலிவரி பண்ணக்கூடிய அந்த லாரி டிரைவர்களோடு உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாராம். அப்புறம் இன்றைக்கி எந்த கடைக்கு டெலிவரி பண்ண, எந்த பொருள் அதிகமாக சரக்கு எடுத்த, அந்த கடையில் கூட்டம் எப்படி, கடையில் ஏதாவது வித்தியாசமாக பார்த்தியான்னு பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாராம். ஸோ உங்கள் ஊழியர்களோட மனம் திறந்து பேசுங்க, அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க. 7வது ரூல் என்னென்னா ரொம்ப முக்கியமான ரூல், கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்சஸ். அதாவது உங்களோட போட்டியாளர்களை விட செலவுகளை கட்டுப்படுத்துங்க. உங்கள் பிஸ்னஸில் 1 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. இந்த செலவு உண்மைக்குமே அவசியம் தானான்னு யோசிங்க. 1 ரூபாய்க்கே 10 தடவை ஷாம் வால்டன் யோசிக்க சொல்கிறாரு. அப்போது பிஸ்னஸில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்யும்போது எத்தனை தடவை யோசிக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த செலவு பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கும் போது இந்த செலவு பண்ணாமலேயே பிஸ்னஸை நடத்த ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு 1 தடவைக்கு 10 தடவை யோசித்து செலவு பண்ணுங்கள். 8வது ரூல் என்னென்னா செலிப்ரேட். அதாவது எப்பவுமே வேலை பிஸ்னஸ்னு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன இலக்குகளை தீர்மானித்து அதை அடையும் போது செலிப்ரேட் பண்ணுங்கள். வெற்றி வரும்போதுன்னு மட்டும் இல்லை, தோல்வி வரும்போது கூட அதையும் ஒரு லேர்னிங்காக எடுத்துகிட்டு கற்றுக்கிட்டு அதையும் செலிப்ரேட் பண்ணி மறுபடியும் உற்சாகமாக தொடங்குங்கன்னு சொல்கிறாரு. 9வது ரூல் என்னென்னா எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வாடிக்கையாளர்களுடைய கடை அனுபவங்கள் அவங்களோட எதிர்பார்ப்புகளை மிஞ்சிட்டோன்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு மளிகை பொருள் விற்கிற ஒரு சாதாரண பலசரக்கு கடையில் பொருள் வாங்கும்போது அதை ஷாப்பிங் அனுபவமாக மாற்றினதில் ஷாம் வால்டனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. 1 தடவை கடைக்கு போகும்போது கடை முன்னாடி பாப்கார்ன் மிஷினை போட்டு அசத்துவார். 1/2 தடவை போனால் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஸ்டாலை போட்டு மிரட்டுவார். 1/2 தடவை போனால் கடை முன்னாடி ஒரு ரேக் நிறைய ஏதாவது ஒரு பொருளை காட்சிப்படுத்தி அதை கம்மியான விலையில் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை கடைக்கு வரும்போதும் இந்த மனுஷன் இன்றைக்கி என்ன ஆச்சரியங்களை பண்ணிருப்பாருன்னு நம்மளை ஆச்சரியப்பட வைப்பாரு. இந்த மாதிரி வாடிக்கையாளர்களோட எதிர்பார்ப்புக்கு மேல உங்களோட சேவை இருக்கட்டும்.
பத்தாவது ரூல் என்னன்னா ஸ்விம் அப்ஸ்ட்ரீம், அதாவது எதிர் நீச்சல் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது புது ஐடியா தோணுதா, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பத்தி கவலைப்படாம அதை தாராளமா செயல்படுத்தி பாருங்க. அது கிறுக்குத்தனமான ஐடியாவா கூட இருக்கலாம், ஆனாலும் அதை ஒரு ட்ரையல் நேரரா செயல்படுத்தி பாருங்க. உதாரணத்துக்கு வாடிக்கையாளர்கள் பொருட்களை கேட்க கேட்க டக்கு டக்குன்னு கடைக்காரர் பொருளை எடுத்து கொடுக்குற முறையை மாத்தி உங்களுக்கு தேவையான பொருளை போய் நீங்களே எடுத்துட்டு வாங்க, பில்லு மட்டும்தான் போடுவேன்னு சொன்னப்போ, அட இது என்னையா நானே போய் பொருளை எடுத்துக்கணுமான்னு எல்லாருமே வித்தியாசமா பார்த்தாங்க. ஆனா இந்த முறை தான் பின்னாடி மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அது போல புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க, அதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அவ்வளவுதாங்க, இதுதான் ஷாம் வால்டன் அவர்களே நேரடியா சொன்ன 10 ரூல். நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 10 ரூல்ஸையும் மனசுல வச்சு செயல்படுங்க. உங்க பிசினஸும் வால்மார்ட் போல மிகப்பெரிய வெற்றிகளை பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இது போல நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வா இருந்தா கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வா அமையும்னு சொல்லிட்டு நான் உங்க JR. Dream big, achieve big. எண்ணுவதெல்லாம் உயர்வு.